இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இது வந்து சூப்பரான ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி உள்ளே வந்தாலே நீங்கள் வந்து காசு கண்டிப்பாக எடுத்துடலாம், ஆனால் வந்து கொஞ்சம் வந்து இதில் வந்து வேலை இருக்குது. அது எப்படி நம்ம பண்ணி விட்ரால் பண்ணது தான் பார்க்க போகிறோம். விட்ரால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டன்ட் விட்ரால் தான். நீங்கள் பயப்பட தேவையில்ல விட்ரால் லேட்டாக வருமோ, விட்ரால் வந்து நாள் ஆகுமோ, வரதோ பயப்பட தேவையில்ல. என்னோட நான் விட்ரால் பண்ணிவிட்டு தான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இல்லை போனஸாகவே உங்களுக்கு வந்து 121 ரூபா போனஸாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த போனஸை வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் அந்த போனஸ் வந்து தோத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ஆட்டோமேட்டிக்காக 121 ரூபா போனஸ் வந்து அடுத்த நாள் காலைல திரும்பி திரும்பி தோக்க தோக்க அடுத்த நாள் காலைல ஏறிட்டே இருக்கும். அதனால் வந்து இது லிமிட்டட் ஆஃபர் தான், இது எப்போனா வந்து முடியலாம். அதனால் வந்து சீக்கிரமாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்க நண்பா. இப்போ நம்ம எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து எப்படி மணி விட்ரால் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண போகிற நண்பா. நண்பா நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணதும் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்ட உடனே இப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுத்துங்க, வெரிஃபை கோடு ஓடிபி கிளிக் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறவாங்க. ஆனால் நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம உள்ளே வந்துட்டோமா, இப்போ உள்ளே வந்துட்டு 121 ரூபா போனஸே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ இதில் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவசியம்தான். முன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுன்றீங்கன்னா ரீசார்ஜ் நீங்கள் வந்து ரிஸ்க்கே தேவையில்ல. இது அழகாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ 121 ரூபா போனஸ் கொடுக்குறாங்களா, ஒரு 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட 200 ரூபா அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஏன்னா வித்ட்ரால் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். நான் உங்களை லைவாக பண்ணி கட்டலாம், எனக்கு விட்ரால் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே ரெண்டு முறை விட்ரால் பண்ணிட்டேன் ஒரே மொபைலில். திரும்பி நான் விட்ரால் பண்ணுறேன், ஆகிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சில நேரத்தில் ஆகாமல் கூட போகும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக விட்ரால் ஆகிடும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த 200 ரூபா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ திரும்பி நான் அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் மூலமாக வின் பண்ணி நம்ம வந்து அழகாக அந்த காசு நம்ம அழகாக விட்ரால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, நான் அதிக காசு வேணும், நானே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்னு அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் நீங்கள் படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். எப்படி நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 200 ரூபா லைவ் தான், நான் எல்லாமே லைவாக காட்ட போகிறேன். நான் வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணி எதுவுமே காட்டல, லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 200 ரூபா நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நண்பா, இப்போ நான் வந்து என்னோடய யூபிஐ ஐடி போட்டு வந்து பேமெண்ட்லாம் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம வந்து பேடிஎம் மூலமாக யூபிஐ ஐடி கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பேமெண்ட்டு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்னு இதோ சக்ஸஸ் நம்மளுக்கு வந்து 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் அங்கே வந்து இங்கே சக்ஸஸ்ன்னு காமிச்சிடுச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம திரும்பியும் வந்து வெளியே வந்து உள்ளே போய்க்குவோம். இப்போ உள்ளே போய்ட்டு நம்மளோட அமௌண்ட் வந்து அங்கே ஏறிக்கிறான்னு செக் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ஏறிடும் நண்பாங்க, பாருங்கள் ஏறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இது என்ன அப்படின்னு நம்ம விட்ரால் பண்ண முடியுதுன்னு அப்படியே பார்க்கும். எனக்கு வந்து விட்ரால் வந்து எனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்படி பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு வந்து விட்ரால் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அதனால் வந்து இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும்பா. இப்போ நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்கும் இங்கே பேங்க் கார்டுன்னு, இங்கே பேங்க் கார்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கும். ஃபஸ்ட் நான் வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன். ஒரு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சைன் இன் பண்ணால் உங்களுக்கு வந்து 10 ரூபா தருவாங்க. சில நேரத்தில் 10 ரூபா தருவாங்க, அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். நீங்கள் வந்து 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இப்போ ரெஃபர் போனஸ் நான் எப்படி உங்களுக்கு வந்து ரெஃபர் போனஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எக்கச்சக்கமாக ரெஃபர் போனஸ் உங்களுக்கு ஏறுது. அதனால் வந்து ரெஃபர் போனஸ் இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ப்ரெடிக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் மாரி கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆட்டம் வந்து லாஸ் வந்துச்சுன்னா விட்டுலாம் வந்து ப்ராஃபிட் வந்துன்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ விட்ரால் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்டும். இப்போ மேக்ஸிமம் ஒரே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 2-3 தடவை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸை வந்து உங்களால் விட்ரால் பண்ண முடியாது. அதே ஒரு மொபைலில் 1 தடவை பண்ணிங்கன்னா வந்து சைன் அப் போனஸை வந்து விட்ரால் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி விட்ரால் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். என்னால் விட்ரால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் வந்து ஒரே செல்லில் நான் வந்து ஒரு 3 தடவை பண்ணிவிட்டேன். அதனால் வந்து சைன் அப் போனஸ்னால விட்ரால் பண்ண முடியாது. இப்போ 200 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்படி கொடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் போட்ட காசு ஃபஸ்ட்டே எடுத்துட்டீங்க, புரியுதா? உங்களுக்கு போட்ட காசு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அந்த 300 ரூபா வச்சு ப்ளே பண்ணி 500 ரூபா வந்து 500 ரூபா விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விட்ரால் பண்ணி பார்க்கும். பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நண்பா போட்டுட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு விட்ரால் ஆகிடும். ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி விட்ரால் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் விட்ரால் கொடுக்குறேன்.
நண்பா, இப்போ எனக்கே விட்ரால் ஆயிடுச்சு. இதை பாருங்க, உங்களுக்கு கண் எதிரிக்கை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு விட்ரால் ஆயிடுச்சு. ஒரு விட்ரால் இஸ் சக்ஸஸ், தி பேங்க் வில் பி பே குயிக்லி. உங்கள் பேங்க்கில் பே குயிக்காக ஆகிடும்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு 3 தடவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனாலும் எனக்கு நண்பா போருங்க நண்பா, அந்த காசு அப்படியே விட்ரால் பண்ணிட்டேன். உங்கள் கண் எதிரி தான் பார்க்குறேன். இப்போ அந்த லைவாக உங்களுக்கு வந்து விட்ரால் ப்ரூஃப், உங்களுக்கு விட்ரால் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஆனால் நண்பா லைவாக பாருங்கள், விட்ரால் ஆயிடுச்சு. என்னோடய பேங்க்லேயும் கிரெடிட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், லைவாக தான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்ரால் ஆகிக்குது நீங்களே பாருங்கள். நான் வந்து வீடியோ ஸ்கிப் எதுவுமே பண்ணல. லைவாக உங்களுக்கு வந்து அந்த காசை விட்ரால் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பார்த்துங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்டில் எதுவுமே போடலை, போட மாட்டாங்க. 200 உங்களுக்கு எதிர்க்கே தான் வந்து உங்களுக்கு விட்ரால் பண்ணேன். அவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு. நான் வந்து உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என் மெசேஜ் வந்துருக்கோம்ல, மெசேஜ் மேலே வந்துடுச்சு பாருங்க நண்பா. இதோ பாருங்க நண்பா, மெசேஜ் மேலே வந்துடுச்சு. நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸில் போய் காமிக்கிறேன். பாருங்கள் நண்பா, லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து விட்ரால் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் விட்ரால் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம போட்ட கைகாசு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற போனஸ் நம்மளுக்கு 130 ரூபா, அதுதான் போனஸு. அந்த போனஸ் வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபரை. கூடிய சீக்கிரம் போனஸ் கட் பண்ணுறவங்க நண்பா, வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.